வணக்கம், நான் ராஜி. இன்னைக்கு நம்ம ரெண்டு கிராமத்தை பத்தி பார்க்க போறோங்க. இங்கிலாந்துல இருக்க ஒரு கிராமம், அதே மாதிரி இந்தியால அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க ஒரு கிராமத்தை பத்தி தாங்க. இந்த ரெண்டு கிராமத்தையும் வந்து ஏதோ ஒரு வகையில ஒப்பிட்டு பாக்குறது சரியா வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அதை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. சோ முதல் கிராமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இயாம் அப்படின்னு ஒரு கிராமம். சோ இந்த கிராமம் பிளேக் கிராமம் அப்படின்னு கூட காலப்போக்குல அழைக்கப்பட்ட ஒரு இடம்ங்க. 1665 பிளேக் வந்து ஐரோப்பாலையும் மற்ற இடங்கள்லையும் வந்து ரொம்ப அதிகமா பரவிட்டு இருந்த ஒரு சமயம். அந்த சமயத்துல இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு தையல்காரருக்கு லண்டன்ல இருந்து தைக்க வேண்டிய துணி வந்து ஒரு மூட்டையா வந்திருக்கு. வந்த மூட்டை ஈரப்பதமா இருந்திருக்கு. சோ அதுல இருந்து சின்ன சின்ன பூச்சிகள் கண்ணுக்கு தெரியாம பரவி இருக்கு. அது யாருக்குமே அந்த கிராமத்துல தெரியலங்க. சோ இந்த துணி மூட்டை வந்து ஒரு வாரத்துல நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு ஒரு சிலர் இறந்து போயிருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு. சோ அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசி, இது வந்து கண்டிப்பா இங்க இருந்து நம்ம வந்து வெளியில போயிடணும், ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த நோய் பரவுறதை வந்து தடுத்துடலாம், இல்ல ஏதாவது வைத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ அங்க இருந்த பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்ல இல்ல இது வந்து இங்க இருந்து நம்ம இப்போ நம்மள யார் யார் நோய் வாய்ப்பட்டிருக்கான்னு தெரியல, நம்ம இங்க இருந்து வெளியில போனோம் அப்படின்னா கண்டிப்பா இது வேற மக்களுக்கு வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இதுல என்ன முடிவு பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? செல்ஃப் குவாரண்டைன். இந்த குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தை கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள பல பேருக்கு இங்கிலீஷ்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்றதே தெரியும். இவங்க 1665 வந்து கிராமத்து மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. சோ அவங்க ஊர்ல இருந்து யாரும் வெளியில போக கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை விதிச்சு, அவங்க ஊருக்குள்ளயும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஊரை சுத்தி கல்லாலான மதில் சுவர்கள் எல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க. சோ இது ஆரம்ப காலத்துல ரோமானியர்கள் ஆட்சி புரிஞ்ச ஒரு இடமா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வரலாற்றுல இருக்குங்க. சோ இந்த கிராமத்துல இருக்கவங்க தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில வைத்தியத்தை வந்து பார்த்துருக்காங்க, ஆனால் அந்த வைத்தியம் வந்து சரியாகவும் வரல. மொத்தம் வந்து ஒரு 360 பேர் இருக்கக்கூடிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 250 பேர் வந்து இந்த ஒரு நோயால் இறந்து போயிருக்காங்க. பக்கத்து ஊர்களில் இருக்கவங்க இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களுக்கு நிறைய உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆனால் அப்பையும் இந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இவங்களுக்கு கொண்டுட்டு வந்த சாப்பாடோ இல்லை காய்கறிகளையோ ஒரு குறிப்பிட்ட எல்லையை சொல்லி அங்கே வச்சுட்டு போக சொல்லி இவங்க போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அப்போவே வினிகர்ல வந்து அந்த காயின் எல்லாம் வந்து நினைச்சு அதை தனியா ஒரு இடத்துல வந்து ஒரு பாறை மேல வைக்கிறாங்க. சோ அதனால அந்த ரூபாய் மூலமா கூட இந்த நோய் தொற்று மத்தவங்களுக்கு பரவக்கூடாது, நம்ம கிராமம் அழிஞ்சா அது நம்ம கிராமத்தோட போயிடும், நம்ம வெளியில பரவ விடமாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கையில இந்த கிராம மக்கள் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 இந்த கிராமத்துல இந்த நோய் இருந்து, ஒருவேளை இயற்கைக்கு அந்த கிராமத்து மேல ஒரு பாவம் வந்ததா என்னன்னு தெரில, அந்த நோயெல்லாம் சரியாயிடுச்சுங்க. மிச்சம் வந்து ஒரு 60 பேரோ 70 பேரோ தான் மொத்தத்துக்கே வந்து இருந்திருக்காங்க. இதுல இன்னும் வேதனையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த யாராவது இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் அவங்களை அடக்கம் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது. இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு எல்லாம் போட்டு இருந்திருக்காங்க. சோ இவங்க இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து இவங்க வந்து ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமா இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிளேக் சண்டே அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமைய இந்த மக்களுக்கு மரியாதை தர்றதா வந்து கொடுக்கறாங்க. சோ யோசிச்சு பாருங்க, ஒரு மொத்த கிராமமே வந்து செல்ஃப் குவாரண்டைன்ல இருந்து தன்னோட கிராமத்துல இருந்து யாருக்கும் பரவக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இதுல செவி வழி செய்து இன்னொன்னு இருக்குங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ரிங்கா ரிங்கா ரோசஸ்னு ஒரு ரைம்ஸ் படிச்சிருப்போம். சோ இந்த ரைம்ஸும் இந்த ஊரை பத்தின விஷயம்தான். அதுல அந்த பிளேகோட வியாதியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு ஒரு செவி வழி செய்தியும் இருக்கு. சோ இது 1600 நடந்தது. இதுக்கும் அருணாச்சல் பிரதேசுக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறீங்களா? அருணாச்சல் பிரதேஷ்ல கேலோ அப்படின்னு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. சோ இவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவுக்கு ரொம்ப பக்கத்துல, இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ COVID-19 உருவாச்சுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஹூபே ப்ராவின்ஸுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த பழங்குடியினர் வந்து வாழக்கூடிய. இந்த மக்களும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நோய் தொற்று பரவுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி
தன்னோட கிராமத்தை வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க. அதாவது வெளியில இருந்து யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, இவங்கள்ட்ட இருந்தும் பாதிப்பு வந்து வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சில வழிமுறைகள் வந்து பண்றாங்க, சில சம்பிரதாயங்கள் வந்துட்டு அவங்க செஞ்சுக்கிறாங்கங்க. இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் மூலமா ஒரு நோய் தொற்று பரவி இருந்திருக்கு. சோ அந்த சமயத்திலையும் இதே மாதிரி இந்த கேலோ மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செல்ஃப் குவாரண்டைன்ல இருந்திருக்காங்க. அவங்க ஊருக்குள்ள ஒரு கட்டுப்பாடு விதிச்சு வெளியில யாரும் போகாம இருந்திருக்காங்க. இப்போ இந்த COVID-19 பரவுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கே ஒரு பயம் வந்து, ஏன்னா இவங்க வந்து ஹூபே ப்ராவின்ஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால தன்னோட கிராமத்துல இருக்க யாராலையும் வந்து வேற யாருக்கும் வந்து இந்த நோய் தொற்று வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிராமத்துல இருக்க பெரியவங்க வழக்கமா செய்யக்கூடிய, அதாவது நான் சொன்ன இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி செய்த அதே மாதிரி சம்பிரதாயங்களை இப்ப செஞ்சு செல்ஃப் குவாரண்டைன்ல இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க தான் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா வெளியில போய் வாங்க பண்ண இருக்காங்களே தவிர யாரும் வெளியில போறது கிடையாதுங்க. இதே மாதிரி அருணாச்சல் பிரதேசில வேற சில பழங்குடியின மக்கள் கிட்டையும் வேற சில சம்பிரதாயங்கள் இருக்கு. சோ நம்ம 1600களில் எங்கேயோ நடந்த ஒரு விஷயம்னு நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம், பழங்குடி மக்களுக்கு இருக்க அந்த ஒரு அக்கறை நம்மள பல பேர்கிட்ட இன்னும் இல்லை இல்லைங்களா. நம்ம வந்து ரொம்ப தைரியமா வெளியில போக நம்மளால வந்துட போகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். அப்போ ஒரு கிராமமே வந்து தன்னைத்தானே தடிமைப்படுத்தி பத்திரமா இருக்கணும், நம்மளால யாருக்கும் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளாம் ரொம்ப சாதாரணவாங்க. நம்மளும் வந்து சேஃபா இருந்து இந்த கொரோனால இருந்து சீக்கிரம் வெளியில வரலாம். சோ இந்த ரெண்டு கிராமத்தை பத்தின கதைகளை உங்ககிட்ட நான் சொல்லி நிச்சயமா இது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோவை நான் இங்க முடிக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் தாராளமா கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமாவே இந்த COVID-19 அப்படின்ற ஒரு பெருந்தொற்றுல இருந்து நம்ம சீக்கிரம் வெளியில வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட ஜெய்ஹிந்த்.